Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட் சாய்ஸ் கவிக்கண்ணன். இன்றைக்கி ஃப்ரைடே விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடேன்றதுனால நேற்றே வந்து பூஜை சாமான் எல்லாமே தொலைக்கி எல்லாமே ரெடியாக வச்சுருந்தேன். அதனால எனக்கு காலையில் பூஜை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் பசங்க ரெண்டு பேரும் கிளம்புறதுக்குள்ளவே என்னோடய பூஜையை வந்து நான் முடிச்சிடுவேன். காலையிலே பூஜை பண்ணிட்டால் தான் அந்த டே நல்ல ஒரு பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகும்ன்றதுக்காக காலையிலே பூஜையை முடிச்சிட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு மொச்சக்காய் போட்டு புளிக்குழம்பு, அதுக்கப்புறமா கீரை பொரியல் தான் செஞ்சு பாக்ஸுக்கு பேக் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழுப்பணியாரமும் சட்னியும் தான் ரெடி பண்ணி கொடுத்தேன். நேற்று நைட் வந்து குழுப்பணியாரம் தான் செஞ்சுருந்தேன். பசங்க அதுவே காலையில் வேணும்னு கேட்ட தொட்டு அதுவுமே வச்சுட்டேன். கீரை எல்லாமே அலசி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா கீரை பொரியலுக்கு வெங்காயம், உளுத்தம்பருப்பு, காஞ்சி மிளகாய், எண்ணெய், கடுகு எல்லாமே சேர்த்து ஃப்ரை பண்ண பிறகு கீரியுமே சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் கலக்கா அதுக்கப்புறமா பூண்டு போட்டு அரைச்சிட்டு சேர்த்துட்டேன்னா சூப்பராக கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடும். வீக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ், லட்சப்பாத்தி அந்த மாதிரி வந்து வெரைட்டியாக அனுப்பிச்சு வச்சுன்னு இருப்பேன். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி லஞ்ச் ரெசிபி வந்து கொடுத்து அனுப்புவேன். பொரியல் வச்சு சாம்பார் இல்லை டீ புளி குழம்போ இல்லை டீ குருமா குழம்போ ஏதாவது ஒரு ரைஸ் வெரைட்டி வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்புவேன். லஞ்ச் பாக்ஸ் ரெடியான பிறகு பாக்ஸுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன வேலை தான் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துன்னு இருந்தேன். சாயங்காலமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி துளசி பூஜை பண்ணணுன்றதுக்காக பிரசாதத்துக்கு பாயசம் தான் ரெடி பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா ஜவ்வரிசியும் பச்சை பயிறுமே நல்லா வறுத்துட்டு அதை வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன். குக் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி எல்லாமே கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வெல்லம், அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் பால், கொஞ்சமாக முந்திரியும் வறுத்து சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம சேர்க்குறது தான் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டு. என்னன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் தான். தேங்காவோட சோம்பு அதுக்கப்புறமா கசகசை சேர்த்து சுக்கு கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிட்டு அதை வந்து சேர்த்துட்டோன்னா இந்த பாயாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த சோம்பு ஃப்ளேவர் வந்து இந்த பாயாசத்தை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பாயாசம் செய்யும்போது கொஞ்சமாக சுக்கு அதுக்கப்புறமா சோம்பு கசகசா தேங்காய் இத்தனையுமே அரைச்சி சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அரைச்சிட்டு பாயசத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இது ஒன்றும் ரொம்ப கொதிக்கணுன்ட்டெல்லாம் தேவையில்லை. சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்தால் போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே வந்து நைவேத்தியத்துக்கு நம்ம சுட சுட வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் முந்திரி வறுத்த கடாயிலேயே கொஞ்சமாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பூஜை வேலையை தான் பார்க்க போயிட்டேன். பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம நைவேத்தியம் செஞ்சு வச்சுட்டோம்னா நல்லா ஆற வச்சுட்டு நம்ம சாமிக்கிட்ட நைவேத்தியமாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவுமே ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் பார்த்திங்கன்னா பூஜை ரெடி பண்ணுறதுக்கு போயிட்டேன். ஃபஸ்ட்டு போயிட்டு மூஞ்சி கைக்கால் மறுபடியும் கழுவின்னு புடவை மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பூஜை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். பூஜைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்படி வைக்கிறதுனால பூஜை பண்ணும்போது எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் கிட்ட வச்சுட்டு நம்ம உக்காந்துட்டாலே பூஜையை வந்து ரிலாக்ஸாக பண்ணலாம். ஒன்று ஒன்றுத்துக்கும் ஏஞ்சி போய் எடுத்துன்னு வந்து செய்யும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அதுவும் பாதி டென்ஷன் ஆகிடும். அதனால எப்போவுமே எந்த ஒரு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு செய்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி டென்ஷன் இல்லாமல் நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டு துளசி செடி வச்சுக்கிறதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கோலம் போட்டுக்கினேன். அதுக்கப்புறமா அந்த கோலத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் துளசி செடியை வச்சேன். துளசி பாட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறமா அரிசி மாவால் பொட்டு அதுக்கப்புறமா குங்குமம் வச்சு பொட்டு வச்சுட்டேன். இப்படி தான் நான் வந்து கிருஷ்ணர் சிலை வச்சு அலங்காரம் பண்ணி பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கினேன். இன்றைக்கி முக்கியமாக இந்த நெல்லிக்காய் செடியை தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெல்லிக்காவால் தீபம் ஏற்றினாலும் அவ்வளோ நல்லது. அதனால நான் அந்த செடியுமே வச்சுக்கினேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம லான்ல இருக்கிற இலையை தான் வந்து பறிச்சுன்னு வந்து வச்சேன். எப்போவுமே வந்து கடையில் வாங்குவேன். இந்த வாட்டி லான்லேயே வந்து இருக்கிறதுனால செடியில் இருந்தே பறிச்சுன்னு வந்து சாமிக்கு வச்சேன். அதுக்கப்புறமா இந்த காட்டனால் செஞ்சுருக்கிற மாலையை தான் போட்டேன். அதுக்கப்புறம் முக்கியமாக வைக்க வேண்டியது இந்த
இந்த மாங்கல்யந்தான். அதுக்கு நான் நீலவாக்கில் இருக்கிற மஞ்சள் கொம்பு எடுத்திருக்கேன். அதுக்கு மஞ்சள் கயிறால் இப்படி கட்டிட்டு அதை வந்து நம்ம துளசிக்கு கட்டி விடணும். துளசிக்கு கட்டி விட்டுட்ட பிறகு நம்ம வந்து இந்த மாங்கல்யத்துக்குமே மஞ்சள் குங்குமம் பூ போட்டு நம்ம பூஜை பண்ணிக்கணும். அதுதான் வந்து ரெடி பண்ணின்னு இருக்கேன். மாங்கல்யம் ரெடி பண்ணிட்டு அதை வந்து நான் லக்ஷ்மி அம்மாவுக்கு வந்து கட்டிக்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நெல்லிக்காய் விளக்கு ஏற்றுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அதோடு இன்றைக்கி முக்கியமாக ஏற்ற வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த 365 திரியும் ஒன்றா சேர்த்து ஒரு திரியாக வந்து இருக்கும். அந்த விளக்கு ஏற்றுறது இன்றைக்கி ரொம்ப நல்லது. அதனால் அதுவுமே ஒரு அகலில் வந்து நெய் போட்டு அந்த திரியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இந்த விளக்கு எப்போவுமே வந்து நம்ம நெய் ஊற்றி தான் வந்து ஏற்றணும். எண்ணெய் ஊற்றி ஏற்றுறதை விட நெய் ஊற்றி ஏற்றும் போது அவ்வளோ விசேஷம். நெல்லிக்காய் விளக்குக்குமே நான் வந்து குஞ்சுமாக நெல்லிக்காய் கட் பண்ணி எடுத்து விளக்கேற்றுற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு திரியுமே நான் வந்து நெய்யில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து விளக்கு நின்று எரியோன்றதுனால நான் வந்து நெய்யில் ஃபஸ்ட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த தட்டை வந்து பூ போட்டு அலங்காரம் பண்ணிக்கிறேன். பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அலங்காரத்துக்கு குறையே இருக்காது. நமக்கு எவ்வளோ பண்ணாலும் திருப்தி இருக்காது. அது அந்த மாதிரி தான் உங்களுக்கும் ஃபீல் ஆகுமா என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா எவ்வளோ பூ இருந்தாலும் இப்படி பண்ணலாமா அப்படி அலங்காரம் பண்ணலாமான்ற மாதிரி தான் தோணும். அப்படி தான் நான் வந்து பார்த்து பார்த்து பண்ணின்னு இருந்தேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி துளசி அம்மாவுக்கு வந்து தாம்பூலம்னு பார்த்திங்கன்னா புடவை தான் வச்சுருக்கேன். புடவை வச்சு கூடவே ப்ளவுஸ் பீஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வளையல், மருதாணி, நெல்லிக்காய், அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம், 5 ரூபாய் காயின், அதுக்கப்புறமா மஞ்சள் கொம்பு. இத்தனையுமே பார்த்திங்கன்னா 9 பொருள் இருக்குது. அந்த மாதிரி தான் பார்த்து இன்றைக்கி தாம்பூலம் வச்சுருக்கேன். நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவோம். ஆனால் கார்த்திகை மாதம் துளசி பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அதுலேயும் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து நம்ம இந்த மாதிரி அட்லீஸ்ட் மாதத்தில் வர ஒரு நாளாவது நம்ம இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸாவது வச்சு துளசி அம்மாவுக்கு வந்து பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது. இன்றைக்கி கார்த்திகை மாதத்தில் நான் பூஜை பண்ணின்னு இருக்கேன். அவ்வளோ திருப்தியாக என்னோடய பூஜை இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த பூஜை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நான் இன்னுமே பூவுக்கு வந்து இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமான்னு பார்த்து பார்த்து வச்சுன்னு இருக்கேன். இப்படி எல்லாமே அலங்காரம் பண்ணிட்ட பிறகு நான் வந்து விளக்குக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். 5:30 இன்றைக்கி பூஜையை முடிச்சிடணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் வந்து 5:00 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 5:00 ஸ்டார்ட் ஆகி இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:30 அப்படி தான் இருக்கும். அதுக்குள்ளே இன்னமும் அவ்வளோ இருட்டாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நானுமே கொஞ்சம் சீக்கிரம் பூஜை பண்ணின்னு இருக்கேன். ஏன்னா குங்கும அர்ச்சனை பூ ஆல அர்ச்சனையும் பண்ணணும்ன்ட்டு ரெடி யோசிச்சுன்னு இருந்தேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணலான்றதுக்காக எல்லாம் வந்து அலங்காரம் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் பண்ணின்னு இருக்கேன். இந்த அலங்காரம் எல்லாமே முடிஞ்ச பிறகு நான் வந்து விளக்கு ஏற்றுறதுக்காக ஒரு 6 அகல் விளக்கை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து பித்தளை விளக்கு தான். இப்படி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணிட்டேன். இப்படி ரெடி பண்ணிட்ட பிறகு இதை வந்து சாமிக்கிட்ட வச்சு இப்படி விளக்கு ஏற்றிக்கணும். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ விளக்கு ஏற்றிக்கலாம். பூஜை முடிஞ்ச பிறகு தண்ணி ஊற்றி நைவேத்தியம் பண்ணுறதுக்காக ஒரு சொம்பளை தண்ணியுமே வச்சுருக்கேன். அதுலேயே கொஞ்சமாக பச்சைக்கற்பூரமும் சேர்த்து சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிக்க போகிறேன். மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 6 விளக்கு, இது எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கினேன். கற்பூரம், ஊதுபத்தி, இது எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருந்த தொட்டு எனக்கு எதுக்குமே வந்து ஒரு ஒரு வாட்டியும் உள்ளே போய் எடுத்துன்னு வரணுன்ற மாதிரியெல்லாம் இல்லாமல் எல்லாமே செட்டாக வந்து இருந்த தொட்டு பூஜை பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ ஒரு மன திருப்தியாக இருந்துச்சு. இல்லாட்டி ஒன்று இல்லைன்னாலும் சடனாக வந்து அவ்வளோ டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் எப்போவுமே வந்து ஒரு பூஜை பண்ணுறோன்னா அதுக்கு என்னெல்லாம் தேவையோ முன்னாடியே வந்து எடுத்து வச்சுட்டு இருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா விளக்கேற்றிக்கலாம். எந்த ஒரு பூஜைக்குமே விளக்கேற்றின்னு ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து விளக்கேற்றிக்கலாம். ஒரு தட்டில் தாம்பூலம் வச்சுருக்கேன். இன்னொரு தட்டில் பார்த்திங்கன்னா நைவேத்தியத்துக்கு பழம், வாழைப்பழம், அதுக்கப்புறமா ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருந்த பாயாசத்தையும் வச்சுருக்கேன்.
இப்போ எல்லா விலைக்கும் நான் ஏற்றிட்டேன். ஒரு ரெண்டு நெல்லிக்காய் விலைக்கு மட்டும் அப்படியே வச்சுருக்கேன். அதை வந்து மௌரிஷா வந்து ஏற்ற சொன்னேன். மௌரிஷா தான் வந்து ஏற்றின்னு இருக்கா. விளக்கு எல்லாமே ஏற்றிட்டேன். இப்போ குங்கும அர்ச்சனை பண்ணுறதுக்காக அதை தான் வந்து ரெடி பண்ணின்னு இருக்கேன். நம்ம எந்த ஒரு பூஜை பண்ணாலும் இந்த அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணால் தான் அந்த பூஜைக்கு பூஜையே வந்து முழுமையாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே எனக்கு வெள்ளிக்கிழமைனா 108 அஸ்தோத்திரம் சொல்லி லக்ஷ்மி அம்மா கிட்டே வந்து பூஜை பண்ணிப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி துளசி கிட்டேயுமே இப்படி தான் வந்து நான் பூஜை பண்ணின்னு இருக்கேன். நான் வந்து குங்கும அர்ச்சனை பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மௌரிஷா கையால் பூ போட்டு 108 அஸ்தோத்திரம் சொல்லி பூஜை பண்ண சொன்னேன். மௌரிஷாவும் உட்காந்து பூவால் அர்ச்சனை பண்ணின்னு இருந்தா. அஸ்தோத்திரம் சொல்லி நான் வந்து அர்ச்சனை பண்ணிக்கினேன். அதுக்கப்புறமா மௌரிஷாவும் இப்போ 108 அஸ்தோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணின்னு இருக்காங்க. நான் வந்து பஞ்சகவிய விளக்கு ஏற்றிருந்தேன். விளக்கு பாருங்கள் எப்படி நின்று எரியுது. எப்போவுமே வந்து இந்த மாதிரி நல்லா எரியணும். இது வந்து நம்ம வீட்டில் வந்து ஓமம் பண்ண அளவுக்கு அவ்வளோ நல்லது. அதனால் நான் இன்றைக்கி இந்த பஞ்சகவிய விளக்குமே ஏற்றி வச்சுருந்தேன். வெள்ளிக்கிழமைனா கம்பல்சரி பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகவிய விளக்கு ஏற்றுவேன். அதுக்கப்புறமா நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணிலேயே பார்த்திங்கன்னா பெரிசு வரும். அந்த சாம்பிராணி ஏற்றினோன்னா வீடு ஃபுல்லாகவே காட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை ரூமில் வைக்கும்போது அவ்வளோ மனமாக இருக்கும். அதே மாதிரி தசாங்கமும் அவ்வளோதான். காலையில் நான் வந்து சாம்பிராணி ஏற்றினேன்னா சாயங்காலம் பார்த்திங்கன்னா தசாங்கம் ஏற்றுவேன். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை மிஸ் பண்ணாமல் வந்து சாம்பிராணி தசாங்கம் வந்து ஏற்றுவேன். நார்மலாகவே பார்த்திங்கன்னா எனக்கு சாம்பிராணி ஏற்றி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். சாம்பிராணி ஏற்றி வச்சாதான் எனக்கு வந்து நான் பூஜை பண்ணேன்ன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே எனக்கு கிடைக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா டெய்லியுமே சின்ன சைஸ் நார்மலாக குட்டியாக வரும் இல்லையா அந்த சாம்பிராணியை வந்து ஏற்றி வைப்பேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைன்னா இந்த பெரிய சாம்பிராணி ஏற்றி வைப்பேன். அதுலேயுமே காலையில் சாம்பிராணி ஏற்றி வச்சேன்னா சாயங்காலம் தசாங்கம் ஏற்றுவேன். இல்லாட்டி காலையில் தசாங்கம் ஏற்றினா சாயங்காலம் வந்து சாம்பிராணி ஏற்றுவேன். எனக்கு அந்த தசாங்கமே கூட ஏற்றி வைக்கும்போது அவ்வளோ ஒரு கோயிலில் இருக்கிற நறுமணம் வந்து வீட்டில் இருக்கும். அதனால தசாங்கத்தை மிஸ் பண்ணாமல் ஏற்றுவேன். அதே பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணி தூள் போட்டு ஏற்றணும்ன்ட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்டவ்வில் வந்து அந்த கொட்டாங்குச்சியெல்லாம் காட்டினேன்னா ஃபுல்லு ஸ்டவ் எல்லாமே கலீஜாகிற மாதிரி இருக்கும். அதனால நான் அதை மட்டும் ஏற்றுறதில்லை. இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியே ஏற்றிட்டேன்னா நான் வீடு ஃபுல்லாக காமிச்சிட்டு பூஜை ரூமில் வச்சாலே ஃபுல்லு புகையாக இருக்கும். அதே மாதிரி அந்த சாம்பிராணியோட வாசம் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே காட்டிட்டேன். அதுக்கப்புறமா தேங்காவும் ஒடிச்சிட்டேன். நான் எப்போவுமே சாம்பிராணிக்கு காட்டிட்டு தான் வந்து தேங்காய் ஒடிப்பேன். நான் என்ன தான் பூஜை பண்ணி எவ்வளோ நேரம் பூஜை பண்ணாலும் அந்த தேங்காய் ஒடிகிறது தான் வந்து பார்த்துன்னே இருப்பேன். தேங்காய் அது எல்லோரும் நீங்கள் பார்க்குறீங்களா என்னான்னு தெரியல. எனக்கு தேங்காய் வந்து ரவுண்டாக ஒடிஞ்சிச்சுன்னா தான் என்னோடய பூஜை வந்து திருப்தியாக முடிஞ்சிச்சுன்ற மாதிரி மனசில் இருக்கும். அதே நான் ஏதாவது வந்து தேங்காய் வந்து கரெக்டாக ரவுண்டாக ஒடியாமல் ஒரு மாதிரி க்ராஸ் ஆவோ இல்லை சில நேரம் வந்து ரெண்டு மூணு பீஸாக கூட ஆகிடும். அந்த மாதிரியெல்லாம் உடஞ்சிச்சுன்னா நான் இன்னும் எவ்வளோதான் பூஜை பண்ணியிருந்தாலும் அந்த பூஜை பண்ண சாட்டிஸ்ஃபையே இருக்காது. அதனால தேங்காய் உடைக்கும் போது அவ்வளோ பயமாக அவ்வளோ ஒரு இதுவாக வந்து தேங்காய் உடைப்பேன். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம உடைச்ச தேங்காய் கூட பாருங்கள் நல்லா ரவுண்டாக உடஞ்சிருக்கு. அப்படி உடஞ்சிச்சுனாலே நமக்கு அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும். பூஜை எல்லாமே தேங்காய் எல்லாம் உடச்சி பூஜை முடித்த பிறகு நான் வந்து கற்பூரம் ஏற்றிட்டு இப்போ வந்து துளசி அம்மாவுக்கு வந்து தண்ணி ஊற்றின்னு இருக்கேன். எப்போவுமே நம்ம டெய்லி பூஜை பண்ணும்போதும் சரி நம்ம வந்து ஒரு சொம்பில் தண்ணி வச்சுட்டு அம்மனுக்கு வந்து கற்பூரம் ஊதுபத்தி எல்லாமே காட்டிட்ட பிறகு ஒரு சொம்பு தண்ணியை வந்து டெய்லி விடணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு கடைசியில் நானுமே
துளசி செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா மௌரிஷம் ஓய்த்துமே செடிக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க. இப்படி தான் வந்து நான் என்னோட பூஜையை வந்து பண்ணேன். இந்த பூஜை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த பூஜை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கோ கமெண்ட்டோ பண்ண மாட்டேன்றீங்க. கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை எனக்கு புரியும். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.